பழனி அடிவாரம் பகுதியில் நீதிமன்ற உத்தரவின் பெயரில் ஆக்கிரமிப்பு அகற்றத்தின் போது முறையாக ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படவில்லை என்று வியாபாரிகள் வருவாய்த்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் திருவிழா மற்றும் விசேஷ காலங்களில் லட்சக்கணக்கான பக்தர்களும் வருகை தருகின்றனர். இவ்வாறு வருகை தரும் பக்தர்கள் அடிவாரம் பகுதியில் பக்தர்களுக்கு இடையூறாக ஆக்கிரமிப்பு கடைகள் உள்ளதால் பக்தர்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகுவதாக கூறி திருத்தொண்டர் சபை நிறுவனர் ராதாகிருஷ்ணன் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அதில் நீதிமன்ற உத்தரவுபடி ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படவில்லை என்று நீதிமன்ற அவமதிப்பு வழக்கினை தொடர்ந்திருந்தார். அதில் ஓய்வு பெற்ற நீதிபதி பாரதிதாசன் தலைமையில் குழு ஒன்றை அமைத்து ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு உத்தரவு பிறப்பித்தார். அதன்படி சில நாட்களாக அடிவாரம் கிரிவலம் பாதையில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இன்றும் ஆக்கிரமிப்பு கடைகள் அகற்றுவதற்காக வந்த வட்டாட்சியர் பழனிசாமி, கொட்டாட்சியர் சரவணன் உள்ளிட்ட வருவாய்த்துறையினர் வந்தபோது நீங்கள் முறையாக வருவாய்த்துறை சார்பில் ஆக்கிரமிப்புகளை அகற்றப்படவில்லை என்று கூறி வியாபாரிகள், பொதுமக்கள், வருவாய்த்துறையினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.